ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் வந்து இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னும் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்சை வந்து அப்போ தான் அட்டன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு வந்து எத்தனை மணிக்கு நடக்கும், ஸோ உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நீங்கள் வேல்யூவேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்கை வந்து எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு ஒன்று அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 6th ஃபஸ்ட் டேம் நியூ புக்கு, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான டெஸ்ட்டு. ஸோ அதுக்கான கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக 7:30 ஈவினிங் 7:30 வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில், ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வந்துடும், சரிங்களா? ஸோ 7:30 டெலிகிராம் குரூப்பில் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும், சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டெஸ்ட்டு எப்படி எழுதணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம், ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பிரிண்ட் அவுட் இன்றைக்கி எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் கூட, ஸோ வெறும் ஆப்ஷனை மட்டும் எழுதி இன்றைக்கான டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஆனால் நீங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் அட்டன் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சேனலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெடியூலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டு வந்து என்றைக்கு அப்படின்றத வந்து பார்த்து நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒய்மா ஷீட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கொஷின் பேப்பரை வச்சு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சரியாக வந்து பார்த்திங்கன்னா 8:30 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு உங்களுடைய ஒய்மா ஷீட்டை வந்து நீங்களே வந்து வேல்யூவேஷன் பண்ணி, ஸோ 100க்கு எத்தனை கொஷின் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஒரு லிங்க்கு கூகுள் ஃபார்ம் லிங்க்கு வந்து போடுவோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து வரும், சரிங்களா? இதில் வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றது, உங்களுடைய மார்க்கு, 100க்கு நீங்கள் எத்தனை மார்க்கு வந்து எடுத்திருக்கீங்க, எத்தனை கொஷின் வந்து சரியாக பண்ணியிருக்கீங்க. இப்போ சப்போஸ் 85 கொஷின்னா 85 அப்படின்றத மட்டும் நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நாள்னா ரெண்டு நாளில் நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிடுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ப்ரொசீஜர். ஸோ இந்த டெஸ்ட்டு ப்ரொசீஜரில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 30 டெஸ்ட்டுமே வந்து போக போகுது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணட்டும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.